வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தம்பளின்னு பார்த்துருப்பீங்க, டேப் கனெக்ஷன் தான். ஒருத்தர் பர்டிகுலராக ஃபோன் பண்ணி கேட்டார், எப்படி பண்ணுறது டேப் கனெக்ஷன், சின்ன சின்ன டேப் கனெக்ஷனில் வீட்லேயே நாங்களே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டார். சரி, அவருக்காக பண்ணலாம்ட்டு தான் இந்த ஒரு சின்ன பிளாக பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இந்த டேப் பார்த்திங்கன்னா சொட்டிங் ஆகினே இருக்கும். இதில் இப்போ இந்த டேப் போயிருக்கு, அந்த கப்ளிங் போயிருக்கு, அந்த த்ரெட்டு போயிடுச்சுன்னா அந்த வந்து சொட்டிங் வந்துட்டே இருக்கும். த்ரெட்டிங் போயிடுச்சுன்னா கைட்டி வந்துடும், நீங்கள் மாட்டிங்கன்னா கூட நிற்காது. ரெண்டு த்ரெட்டு அப்படி சுற்றும் போது லூஸ் த்ரெட் ஆகும், கைண்டி வந்துடும். அது பாருங்கள், அதில் சொட்டிங் பாருங்கள், தண்ணி ஊற்றினே இருக்குது. இதில் கீழே ஒரு பக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பக்கெட்லேருந்து தண்ணி ஊற்றினே இருக்குது. அந்த பக்கெட்டும் தண்ணி ஃபுல்லாகிட்டுருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி ஃபில் பண்ண அதிகமாக ஏற்ற உங்களுக்கு டேங்க் காலியாகினே இருக்கும். ஒன்று, திருப்பவும் ஏற்றுறோம், கரண்ட் பில்லும் வேஸ்ட்டு, தண்ணியும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு உங்களுக்கு. இதை வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு ரெண்டு பொருட்கள் தான். அந்த என்னென்ன பொருட்கள் வந்து நான் காமிச்சிருக்கேன், அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே என்ன வேணும், எப்படி மாற்றலாம், நம்ம எப்படி செய்யலாம், நம்மளே வீட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், இந்த டேபு அந்த கப்ளிங், அது ரெண்டு சேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். உங்களுக்கு க்ளீனாக சுத்தமாக இருக்கும் பார்க்கறதுக்கும், கடைசிக்கும் பாருங்கள். டேப் ஒன்று தேவை புதுசு, அது அறக்கிறதுக்காக ஆஷா பிளேடு ஒன்றணும். சொல்யூஷன் ஃபிட் பண்ணுறதுக்கு டெஃப்ரான் டேப், ஒரு கப்ளிங், ஒரு பக்கம் த்ரெட் இருக்கும், ஒரு பக்கம் சாஃப்ட் இருக்கும். இதுதாங்க தேவை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அது அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக. அந்த இடம் சிமெண்ட் போட்டிருக்கோம், பெயிண்ட் போட்டிருக்கோம், இதெல்லாமே கொஞ்சம் ஒரு துணி வச்சு க்ளீன் பண்ணணும். அது வரும் கைட்டும் போது மேலே டேப் லாக் பண்ணணும், ஆஃப் ஆன் இருக்கும். அந்த டேப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா தான் இங்கே தண்ணி வராது. இல்லைன்னா அது மறந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி பிச்சு நடிக்கும். அது ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது ஒரு பிடி பிடிச்சிங்க கையில், இதுக்கு ஒரு ஃப்ரேம் வரும் ஆஷா பிளேடுக்கு, அந்த ஃப்ரேம் என்கிட்ட இல்லை, நான் பிளேட்லேயே கட் பண்ணிட்டேன். அது ரொம்ப பெரிய பெரிய ஒர்க் பண்ணுறவங்க வச்சுருப்பாங்க, நம்ம சின்ன ஒர்க் பண்ணுறவங்க தானே, நம்மளுக்கு அது தேவைப்படலை. சிம்பிள் கட்டிங் தானே, அவ்வளோதான். தண்ணி இன்னி வந்ததுன்னா சொட்டிங் இருந்ததுன்னா கூட அது தொடச்சிடுங்க. இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டு தொடச்சிட்டு இதுலேயும் கொஞ்சம் ரெண்டு புஷ்அப் இது பண்ணிவிடுங்க. சுரண்டி விட்டிங்கன்னா அந்த கிரிப்னஸ்க்காக, வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். சொல்யூஷன் பாட்டில் எடுத்துகிட்டு, சொல்யூஷன் ஆக்சுவலாக வந்து இப்படி பண்ணாமல் கூடாது, ஒரு குச்சியில் நூல் கட்டி அதை எடுத்து தடுவாங்க. ஏன்னா இது பண்ணிங்கன்னா கையெலாம் ஆகிடும். நான் சரி அந்த டைம் வீடியோ எடுத்ததுக்காக நான் வந்து கையிலே போட்டுட்டேன், குச்சியில் தடவுங்க, கையெலாம் ஆகிடும். இல்லைன்னா அப்படி கையில் பார்த்தீங்கன்னா கை கழுவினீங்க, அதுக்கப்புறமா மேலேயே இருக்கும். உள்ளே இறக்கிட்டிங்கன்னா உள்ளே போயிடும் அந்த கப்ளிங்கில். த்ரெட்டு இந்த பக்கம் இருக்கணும், சாஃப்ட்னஸ் தான் அதில் சொருகணும். த்ரெட்டு வந்து இந்த பக்கம் நம்ம இது பண்ணோம், குழாய் எடுத்துட்டு டெஃப்ளான் டேப் எடுத்து சுற்றணும். பாருங்கள், அது காய விடுங்க, காய விடுற இருக்கும். இதுதான் டெஃப்ளான் டேப்பு. ரொம்ப சுத்த வேணும்லாம் அவசியம் கிடையாது, சும்மா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சுற்று இல்லை மூணு சுற்று. அது ஏன்னா புதுசுன்றதால லீக்கேஜ் கீக்கேஜ் எதுனா ஆகும், அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான், ஒரு சேஃப்டிக்காக தான் பண்ணுறோம். அதுவும் டெஃப்ளான் சுற்றிட்டு நல்லா கொஞ்சம் பின்னாடியெலாம் கொஞ்சம் சுற்றி விடுங்க, லீக்கேஜ்லாம் இல்லாமல் இருக்கும். சுற்றினதுக்கப்புறமா டெஃப்ளான் அது இருக்கும், அது வந்து காயுதான்னு பார்க்கணும், நல்லா காய்ஞ்சிரும். ஏன்னா தண்ணி போடக்கூட, தண்ணி போட்டால் காயாது, காய்ஞ்சி வந்துடும் கப்ளிங். தண்ணி வராத வரை பார்த்துக்கணும், காய்ஞ்சதுக்குமா த்ரெட்டிங் பண்ணிடணும். அதில் சுற்றினீங்கன்னா இறக்கிடும் உள்ளே, அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்க. அவ்வளோதான், மிஷின் டைட் பண்ணக்கூடாது, ஸ்பானர் டைட் பண்ணக்கூடாது, ஹேண்ட் டைட்டு தான் போதும். ஏன்னா ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா உடஞ்சிக்கும் உள்ளே, பிளாஸ்டிக் தான், அதுவும் பிளாஸ்டிக் தான். அவ்வளோதாங்க, எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி, இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ போய் ஒருத்தர் டேப் ஓப்பன் பண்ண போயிருக்காங்க, மேலே டேங்காண்ட வரும் பாருங்கள், தண்ணி வரும் பாருங்கள், எப்படி நீட்டாக வருது பாருங்கள், க்ளீனாக இருக்கு பாருங்கள். சிம்பிளாக நம்மளே பண்ணலாம் வீட்டில், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஈஸி மெத்தட் தான் அது. தண்ணி இனி வருதா பாருங்கள், சொட்டிங் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது டேபு,
கை வச்சு பார்க்குறாங்க ஒருத்தர், தண்ணி வருதான்ட்டு. வரல. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் லைக் பண்ணுங்கள்.